கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 12. சூன்யம், மாயை இவையெல்லாம் பேயத்தேவர் அறியாத பெரிய வார்த்தைகள். அவரை பொறுத்தவரையில் வெறிச்சுனாய் போச்சு அவர் பொழப்பு. முக்கால்வாசி வாழ்க்கையில் கொஞ்சிக்கொள்ளவும் கோபித்து கொள்ளவும் வையவும் வாழ்த்தவும் மூக்கை சிந்தவும் கண்ணீர் துடைக்கவும் நெல்லிக்காயின் அடியில் உறையும் இத்துணூண்டு இனிப்பைப் போல வறண்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு ருசியாகவும் இருந்த ஒருத்தி இல்லை இப்போது. கள்ளிக்காட்டு விவசாய கலாச்சாரத்தில் புருஷன் பொண்டாட்டி உறவு என்பது வெறும் உரிமைகளை முன்னிறுத்தி ஏற்படுவதில்லை, கடமைகளை முன்னிறுத்தியே கட்டப்படுவது. விடுஞ்செழுந்து மஞ்ச குளிச்சு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பகுமானமாக சமையல் பண்ணி உண்ட மிச்சம் பரிமாறி பத்திரிக்கையில் படம் பார்த்து காத்தாடும் இடத்துல தலையை போட்டு பாயில்லாமல் ஒரு பகல் தூக்கம் தூங்கி மாலையில் கசங்கின புடவையை புரட்டி கட்டி பசையில்லாத சிரிப்போட கணவனை வரவேற்கிற பகட்டு வாழ்க்கை இல்லை மண்ணக்கின்ற ஒருத்தனுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை. கட்டில் உற்பத்தியில் மட்டும் இல்லாமல் காட்டு உற்பத்தியிலையும் அவள் வேர்வை விழுந்தாகணும். பேயத்தேவருக்கு பொண்டாட்டி செத்துப்போனது பூமி செத்துப்போனது மாதிரி. பொத்தக்கள்ளி புதரோரம் புத்து பாறையில் குத்த வைத்து கண்கள் மட்டும் மறித்து போனவராய் எதையோ வெறித்து பார்த்தபடி பித்து பிடித்தவராய் உட்கார்ந்திருந்தார் பேயத்தேவர். கொம்பில் கயிறு சுற்றி தம்போக்கில் மேய விடப்பட்ட மாடுகள் ராவி ராவி தின்று கொண்டிருந்தன கண்டங்கத்திரிகளுக்கு மத்தியில் முளைத்திருந்த கொழுஞ்சி குழைகளை. ஆச்சு, அந்தா இந்தான்னு 60 நாளாயிருச்சு அழகம்மா செத்து. மறுநாள் புதைகொழியில் பால் தெளித்து வீடு வந்த பிறகும் கடங்காரி செல்லத்தாயி மட்டும் ஆத்தாவுக்காக ஒரு கண்ணிலும் அஞ்சுபவனுக்காக ஒரு கண்ணிலும் அழுது தீர்த்தாள். கருமாதிக்கு வந்த மொய்யில் அஞ்சுபவன் சங்கிலி எடுத்து செல்லத்தாயிடம் நீட்ட அவளும் சிவப்பு சருகைத்தாளில் இருந்த சங்கிலியை கண்ணீரோடு கண்ணில் ஒற்றிக்கொண்டு எப்பே ஒண்ட போல உண்டுமா என்று ஒப்பாரியில் பாராட்டிவிட்டு ஊர் போய் சேர்ந்தாள். பாடையோடும் வரவில்லை, பால் தெளிக்கவும் வரவில்லை மகன். கருமாதிக்கு வந்த காசில் கடன் வசூலித்து கொண்டாள் மகள். எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தானே போகிறோம் என்ற உலக ஆறுதல் சொல்லிவிட்டு கலைந்து போனது சொந்தம். இழவு வீட்டில் போயிட்டு வரேன் என்று சொல்லக்கூடாது என்பதனால் குடையோடு சேர்த்து கும்பிட்டு விட்டு நகர்ந்து கொண்டது நட்பு. இப்போது தனிமை, வருத்தெடுக்கும் தனிமை, அனாதை தனிமை. எப்போதும் இருக்கின்ற உலகம்தான் அவருக்கு அப்படி தோன்றவில்லை. பூசணிக்காய் உலகம் சுண்டக்காயாக சுருங்கி போச்சோ. மொக்கராசு முருகாயி உறவுகளைப் போல ஓடிவிடாத ஆடு மாடுகள். இப்போதைக்கு இவ்வளவுதான் அவரது உயிருள்ள உலகம். நிலம், பொண்டாட்டி இந்த இரண்டைத் தவிர வேறு சம்பவங்களற்ற வாழ்க்கையில் கிராமத்து மனிதனின் மூளையில் நினைவுகள் தப்புவதில்லை. சுக்கு அறியாத கசாயமா, அழகம்மா அறியாத சம்சாரமா? மழை நின்ற பிறகும் இலை சொட்டும் நீராய் கண்ணீரும் நினைவுகளும் சொட்டிக்கொண்டே இருந்தன. வெந்நீர் ஊற்றி குளிக்கும்போது பார்த்துக்கிட்டே பாசாங்கு பண்ணுறவ தேய்ச்சி விடுறது, ஏன் முதுகுதான் எனக்கு எட்டலையே என்று கூப்பிட்டால் உனக்கு முதுகு மட்டுமா எட்டலை, மூளையும் தான் எட்டலை என்று சிரித்து கேலி செய்யும் சிரிக்கியாச்சே. கருமாத்தூர்காரன் பத்திரிக்கை வச்சிருக்கான், செய்முறைக்கு காசு இல்லையே என்று குட்டி போட்ட பூனை மாதிரி அவளை சுற்றி சுற்றி வந்தால் முணுமுணுத்து கொண்டே அடுக்குப்பானை உருட்டி அரிசிக்குள் புதைத்து வைத்திருக்கும் அஞ்சோ பத்தோ எடுத்து சிரித்து கொண்டே நீட்டுகின்ற சிறுவாட்டுக்காரியாச்சே. கார்த்திகை தீபம் முடிந்த மறுநாள் மிச்ச எண்ணெயை சிந்தாமல் சிதறாமல் சீசாவில் ஊற்றி மண் சட்டிகளையெல்லாம் கழுவி கவுத்து அடுத்த கார்த்திகைக்கு பத்திரப்படுத்துகின்ற சிக்கனக்காரியாச்சே. நாக்கு மதமதங்குது, ஒரு வெத்தலை இருந்தால் கொடுக்கறது என்று உத்தரவு போட்டு ஒரு பிச்சை கேட்டால் இடுப்பில் இருக்கும் வெத்தலை பையை சாவகாசமாக எடுத்து உருவாஞ்சுருக்கு அவிழ்த்து உள்ளே கைவிட்டு தடவி தடவி பார்த்து 5 ரூபாய் தாளை 5-6 மடித்து வைத்தது போல ஒரு வெத்தலையை எடுத்து பாதிப்பாக்கு வைத்து கட்டை விரல் நகத்தில் சுண்ணாம்பு கிள்ளி நீட்டுவாள். அதை வாங்கி மேலும் கீழும் தூக்கி பார்த்து தொடையில் வைத்து உள்ளங்கையால் வெத்தலைக்கு இஸ்திரி போட்டாலும் அது வேட்டை நாய் காது மாதிரி வெடச்சே நிற்கும். ஏண்டி குமரி வெத்தலை கேட்டா கிழவி வெத்தலை தாரவ என்று கிண்டல் அடித்தால் பாக்கமெல்ல பல்லில்லாத கிழவனுக்கு குமரி வெத்தலை கேட்குதா, கொமட்டில் இடிப்பேன் என்று சினிங்கி கொஞ்சம் செல்ல விளையாட்டுக்காரியாச்சே. பொழுது விடிஞ்சும் என்னைக்காவது பொத்தி படுத்திருந்தா என்னாச்சு ஆம்பளை என்னாச்சு என்று பதறிப்போய் ஓடி வந்து நெற்றியில் கை வைத்து பார்க்கின்ற நேசக்காரியாயிற்றே. ஐப்பசி கார்த்திகையில் அடமழை அடிக்க ஊத காத்துக்கு பயந்து சாக்குக்குள்ள உடம்ப செலுத்தி உட்கார்ந்திருந்தா பணங்கள் கண்டு போட்டு சுட சுட சுக்கு வச்சு தர்ற வைத்தியக்காரியாச்சே. அப்ப ஆத்தா ஊத்துற கஞ்சி 20 வயசு வரைக்கும் தான்.
அதுக்கு பிறகு 45 வருஷம் 2 நேரமோ 3 நேரமோ நித்த நித்தம் கஞ்சி ஊத்துற 2வது தாயாச்சு. வந்து சேர வாகனம் ஏதும் கிடைக்காம சந்தையிலேருந்து நடபிடிச்சு நடுச்சாமத்துக்கு வந்து சேர்றப்ப கண்ணை சந்தா கதவு திறக்க முடியாதுன்னு பச்சை தண்ணியை மாறி மாறி காலில் ஊற்றி முழிச்சுக்கிட்டே இருந்து செருப்பு சத்தம் கேட்டால் படக்குன்னு கதவு திறந்தவளாச்சு. பேயத்தேவருக்கு முருகாய்க்கும் ஒரு காலத்தில் ஒரு தொடுப்பு இருந்திருக்கப்பா என்று அவள் காதுபட நடுத்தரவில் 4 பேர் பேச அது உண்மை இல்லை என்று நெஞ்சார நம்பி அவள் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி நின்று, ஏழை பொண்டுக பயல்களா, என் புருஷன் வீரியக்காரண்டா, இன்னும் 10 பொம்பளைகளுக்கு பதில் சொல்லுவாண்டா. ஆனாலும் சொல்றேன், அழகம்மா மச்சம் பார்த்தவன் ஆயுசுக்கும் ஒருத்திய பார்க்க மாட்டான்டா என்று புயலடிச்ச உழவுக்காடாய் புழுதி கிளப்பி விட்டு வந்தவளாச்சே. அப்பம் பாட்டம் பண்ண புண்ணியம் அவ எனக்கு பொண்டாட்டியா வாச்சது, நான் பண்ண பாவம் எனக்கு முன்னால் அவ போய் சேர்ந்தது. தாம்பத்தியத்தின் தேவை தீர்ந்த பிறகுதான் ஒரு குடும்பத்தில் உண்மையான கணவனும் உண்மையான மனைவியும் பிறக்கிறார்கள். உடல் தேவை என்னும் சாம்பல் உதிர்ந்த பிறகுதான் உள்ளிருக்கும் அன்பின் கங்கு துலக்கமாகிறது. பெற்றவர்கள் மறைந்து போக, உடன் பிறந்தவர்கள் அவரவர் உழைப்பு தேடி ஒதுங்கி போக, நல்லது கெட்டதுக்கு மட்டுமே சுற்றங்கள் வந்து சூழ்ந்து விலகிப்போக, பெற்று வளர்த்த பிள்ளைகள் கிழமங்கிழவி செத்தா சொல்லிவிடுங்க என்று கண்ணுக்கு தெரியாத தங்களின் இன்னொரு தொப்புள் கொடியை அறுத்து கொண்டோட உடம்பில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றாய் ஆளவிடு சாமி என்று அதனதன் செயல்பாட்டை நிறுத்தி கொள்ளும் போது மனைவியின் மடிசாய்கிறான் கணவன், கணவனின் மடிசாய்கிறாள் மனைவி. படம்படமாய் விரியும் நினைவுகளில் குடம்குடமாய் அழுது கொண்டிருந்தார் பேயத்தேவர். அடித்து போட்டாலும் கேட்க ஆளில்லாத அந்த அத்துவான காட்டில் மனசும் ஒரு சுடுகாடு தான் போல இருக்கு, இல்லாட்டி இத்தனை நனவு வந்து பேயாட்டம் ஆடுமா என்று உதடு திறந்து ஒரு முறை சொல்லிக் கொண்டார். ஒரு விதவைக்கு காட்டப்படும் கரிசனம் விதவனுக்கு உண்டோ இல்லை? கண்ணீரை துடைத்து கொண்டு பார்த்தால் மாடுகளை காணோம். தட்டக்காடு மேஞ்சிட்டு தண்ணி குடிக்க போயிருக்கு மாடுக சொல்லிக்கொண்டே எழுந்தார். கரிசாங்குளம் நோக்கி உப்புச்சப்பில்லாமல் நடந்தார். ஊருக்கே தெரியும் அந்த புளிய மரம், பேயத்தேவரின் ஊரடி தோட்டத்தில் இருக்கும் ஒற்றை புளிய மரம், வாழைக்குமரியாய் பசபசவென்று பரவி நிற்கும் மரம், ஆனால் வயசான மரம். அந்த ஊர் பிறந்தபின் மரம் பிறந்ததா, அந்த மரம் பிறந்தபின் ஊர் பிறந்ததா என்ற உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. அது மேகங்களை வா வா என்று கூப்பிடுவதும் அடிக்கடி சுதிமாறி பாடும் காற்றுக்கு அபிநயம் பிடிப்பதும் ஒரு குலப்பெண் தன் கற்பை காப்பது போல தன் பச்சை நிறம் காப்பதும் அழகு, அத்தனை அழகு. பொழுது மசங்க அங்கே அடைய வரும் கிளிகள் பறந்து பறந்து பாடும்போதும் பளிஞ்சடுகுடு ஆடும்போதும் புளிய மரமே குரலெடுத்து பேசுவதாய்த் தோன்றும். சாலையை ஒட்டி தோட்டத்தோடு சேர்ந்திருப்பதால் பேயத்தேவர் அந்த மரத்தை குலதெய்வமாய் கும்பிட்டு வந்தார். தோட்டத்தில் பொங்கல் வைக்கும் போதும் மீதப்பட்ட குங்குமம் சந்தனத்தை புளிய மரத்துக்கு பூசுவதுண்டு. களையெடுக்கும் பெண்களின் தொட்டில் ஆடியதும் தொட்டிலாடிய குழந்தைகள் வளர்ந்து தூளி ஆடியதும் ஆடு மாடு மேய்க்கும் சிறுசு பெருசுகள் நித்திரை போக நிழல் தந்ததும் கொட்டோ கொட்டென்று மழை கொட்டும் காலத்தில் ஓடி ஒதுங்க வந்தவர்களை நடு முதுகுத்தண்டு நனையாமல் காத்ததும் அந்த புளிய மரம்தான். அன்று முற்பகலில் தன் இடுப்பில் முதல் கோடாரி விட்டு விழுந்தது உணர்ந்து பதறிச் சிலிர்த்தது புளிய மரம். தொடர்ந்து வெட்டுச்சத்தம் கேட்கவும் கூட்டுக்குள்ளிருந்த குஞ்சு பறவைகள் கியா கியா என்று மரணக்கூச்சல் போட ஆரம்பித்தன. கருங்கள் மார்பும் கரணை வாய்ந்த கால்களுமாய் வந்த 5-6 முரட்டு பேர்வழிகள் 2 கோடாரிகளால் அடிமரத்தை ஆவேசமாக வெட்ட ஆரம்பித்தார்கள். இந்த மரக்கொலை நடக்கும் சத்தம் கேட்டு ஆத்திரத்தோடு ஓடி வந்த இன்னொரு கூட்டம் எவண்டா அவன் எங்க மரத்தை வெட்டுறது என்று கொதிக்கும் கோபத்தோடு வந்து குதித்தது. எலை விளக்கி வாங்கியிருக்கோம் வெட்டுறோம், நீ எவன்டா கேள்வி கேட்கறது? இந்த மரத்துக்கு 80 ரூபா விலை கொடுத்தவன் நானு, நீ எப்படி வெட்டலாம்? இந்த மரத்துக்கு 90 ரூபா கொடுத்தவன் நானு, நான் வெட்டாம உங்க அப்பனை வந்து வெட்டுவான்? வேணா, நாங்கள் பாலாரப்பட்டிக்காரங்க, குடலை உருவி மாலை போடுறவங்க. ஏய், நாங்கள் கோடாங்கிப்பட்டிக்காரங்க, தலையை வெட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு பொடிநடையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க. எங்ககிட்ட வந்து வம்பு வச்சுக்கிறாதீங்க. வார்த்தை தடிக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் கைகளக்க கரடிகள் ஒன்றோடொன்று கட்டி உருள்வது போல 2 குழுக்களும் மல்லுக்கட்டி மண்ணில் புரள ஊருக்குள்ளிருந்த ஆணும் பெண்ணும் வேடிக்கை பார்க்க ஓடிவர தலையாரி தங்கம் வந்து விளக்கிவிட்டு விசாரித்த போது விவரம் புரிந்தது. பேயத்தேவர் மகன் சின்னு ஒரே புளிய மரத்தை 2 பேருக்கும் விற்றிருக்கிறான். ஒருவனிடம் 80 ரூபாயும் இன்னொருவனிடம் 90 ரூபாயும் வாங்கியிருக்கிறான். விற்றவனின் கெட்ட நேரம் புளிய மரத்தின் நல்ல நேரம் ஒரே நேரத்தில் வந்துவிட்டார்கள் 2 பேரும் மரம் வெட்ட.
ஏ தலையாரி, நீதிமான் தானே, நீயே சொல்லையா. யாருக்கு மரம் சொந்தம், 90 ரூபா கொடுத்த எனக்கா, 80 ரூபா கொடுத்த அவனுக்கா? தலையாரி தங்கம் தலையாட்டி சொன்னார். ரெண்டு பேருக்கும் சொந்தம் இல்லப்பா. பேயத்தேவருக்கு அனுபவ பாத்தியதை இருந்தாலும் இது பஞ்சாயத்துக்கு பாத்தியப்பட்ட மரம். எவனும் விற்க முடியாது, எவனும் வெட்ட முடியாது. ரோட்டில் போகிறவன் எல்லாம் ரோட்டை விற்க முடியுமா? இது என்னப்பா நியாயம்? அதற்கு பிறகுதான் இரண்டு கோஷ்டிகளும் இணைந்து சின்னுவை ஓட ஓட விரட்டி பிடித்து அதே புளிய மரத்தில் கட்டி வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினார்கள். பால் மாட்டுக்கு சோளத்தட்டை சுமந்து கொண்டு மாடோட்டிக்கொண்டே அந்தி மசங்க அந்த சாலை வழி வந்தபோதுதான் பேயத்தேவருக்கு சேதி தெரியும். அவர் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளவில்லை. ஒப்புதின்னா தண்ணி குடி என்று சொல்லிக்கொண்டே அதை கண்டுகொள்ளாமல் கூட்டத்தை கடந்து போகத்தான் பார்த்தார். ஆனால் ஏமாந்த கோஷ்டிகள் இரண்டும் அவரை வழிமறித்தன. புள்ளபெத்த பெருசு, எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போப்பா. எப்பா, வித்தவன் அவன், வாங்கினது நீங்க. அவன் ஒரு முடிச்ச விக்கும் உள்ள மாறின்னு ஊருக்கே தெரியும். உங்க சிக்கலை நீங்களே தீர்த்துக்கிறீங்க, என்கிட்ட வராதிக. சோளத்தட்டையை தலையிலிருந்து இறக்காமலே பேசிவிட்டு நடைகட்டினார் பேயத்தேவர். அவர் கொஞ்ச தூரம் போனதும் யாத்தே எப்பே என்று அலறல் கேட்டது. அடிதாங்காமல் சின்னுதான் அலறினான். 5-6-8 வைத்த பேயத்தேவருக்கு அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. சோளத்தட்டை சுமையை தரையில் இறக்கி வைத்துவிட்டு கூட்டத்தை விளக்கி உள்ளே பார்த்தார். இரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது கட்டி வைக்கப்பட்ட சின்னவின் கடைவாயிலிருந்து. காசை கொடுக்க முடியாதா? ஆத்தா கொடுத்த பால் அப்படியே கக்குடா. காயப்பட்ட கடைவாயில் கோடாரி கம்பால் மீண்டும் குத்தினான் ஒருவன். ஆத்தா கொடுத்த பால் என்ற சொல்லை பொறுக்க முடியவில்லை பேயத்தேவரால். கூட்டம் கிழித்து முன்னேறினார். வேணாம்டா பாவிகளா, அவுத்து விடுங்கடா. உங்க 80-க்கும் 90-க்கும் நான் பொறுப்பு. அப்ப இப்பவே கொடு. துட்டுக்கு இப்ப எங்கப்பா போறது? துட்டு இல்லை, மாடு இருக்குல்ல, மாட்டை கொடு. கூட்டம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் பேயத்தேவருக்கு ஆதரவாக பேசும் ஆட்கள் சேரவில்லை. அப்போது ஓடிப்போய் ஒருவன் மாடுகளை மடக்கி கொண்டு வந்தான். அவர்களுக்கிருந்த ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் யாரையும் சட்டை செய்யவில்லை. மாட்டு கயிறு கையில் வந்த நேரத்தில் அவிழ்க்கப்பட்டது சின்னுவை கட்டி வைத்திருந்த கயிறு. ஓட்டுங்கடா ஓட்டுங்கடா, மரம் வாங்க வரல, மாடு வாங்க வந்தோம்னு நினச்சிக்குருவோம். வந்தவர்கள் உழவு மாடுகள் இரண்டையுமே ஓட்டி கொண்டு போனார்கள். ஏழே ஏழே, என்னகடா ஒன்றிய? பேயத்தேவர் கதறுவதற்குள் கடந்து போயின மாடுகள். கட்டவிழ்க்கப்பட்ட சின்ன சோளக்காட்டுக்குள் ஓடி ஒளிய கையாளாகாத கூட்டம் உச்சு கொட்டி மட்டும் ஒதுங்கி போக, இன்னது நடக்குதுன்னு தெரியாமல் பேயத்தேவர் மயங்கி நிற்க, மாடுகள் பார்வையில் மறைந்து போக, நடந்ததையெல்லாம் மரணபயத்தோடு நடுங்கிக் கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது புளிய மரம். தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.